வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. அமெரிக்காவில் ஒரு தடவை ஒரு அம்மணி காரில் நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு அவங்க கார் டயர் பழுதாகி ஒரு ஓரமாக காரை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தனியாக பயணிச்சிட்ருக்காங்க, ஸ்டெப்னியை மாற்ற முடியாது அவங்களால. அந்த நெடுஞ்சாலை ஓரமாக நின்று யாராவது தனக்கு உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க. போகிற வர காரை கை காமிக்கிறாங்க, யாரும் நின்ன பாடலை, யாரும் கவனிக்கலை இவங்கள. நெடுஞ்சாலையிலையா கார்லாம் சரசன்னு போயிட்டுருக்கு. அப்போ பார்த்து ஒரு மனிதர் அந்த வழியாக வர்றாரு, நடந்து வந்துட்டுருக்காரு. இந்த பொண்ணை பார்த்து ஐயோ தனியாக கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக அந்த மனிதனை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுது, கொஞ்சம் தயங்குறாங்க. அந்த தயக்கத்தை பார்த்து அந்த மனிதர், கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன், என்ன பிரச்சனை உங்கள் காரில் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணும் சொல்கிறாங்க, சரி ஸ்டெப்னி தானே மாற்றணும், கவலைப்படாதீங்க, எனக்கு ஸ்டெப்னி மாற்றி தெரியும், நான் மாற்றி தரேன், எதுக்கு குளிரில் வெளியே நின்றுட்டுருக்கீங்க, காருக்குள்ளே போய் உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் நேரத்தில் டயரை மாற்றி கொடுத்துடுறாரு. அப்படியே அவரோட சட்டையெல்லாம் அழுக்காக இருக்குது. பார்க்குற இந்த அம்மா ரொம்ப மனசு நெகிழ்ந்து போய்ட்றாங்க. வெளியே வந்து, ஐயோ ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு நான் எவ்வளோங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ பணம்லாம் வேணாங்க, நான் மெக்கானிக்லாம் கிடையாது, நெடுஞ்சாலையில் கஷ்டப்பட்டுருக்கீங்க, பரிதவிச்சிட்ருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு உதவி பண்ண வந்தேன், உங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சதில் அதுவே எனக்கு போதுங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இல்லைங்க, தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாற்றிருக்கீங்க, யார் உதவி பண்ணுவாங்கன்னு பரிதவிச்சுட்டு நின்றுருந்தேன், இவ்வளோ அருமையாக எனக்கு வந்துட்டு உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் எப்படி இப்படி அனுப்ப முடியும், தயவு செய்து கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவர் சொன்னாராம், அதெல்லாம் நீங்கள் எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேணாம், என் பேர் பிரைன் ஆண்டர்சன், அடுத்த முறை உதவி தேவைப்படுற யாராவது ஒருத்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பணத்தை அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க, அப்படி உதவி பண்ணும்போது என்ன மனசில் நினச்சிக்கோங்க அது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த பொண்ணும் வந்து ரொம்ப மனசு சந்தோஷத்தோட கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் ஒரு சிற்றுண்டி உணவகத்தில் காரை நிப்பாட்டிட்டு உள்ளே சாப்பிட போகிறாங்க. அப்போ 8 மாத நிறை கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களுக்கு பரிமாறதுக்கு வர்றா. வந்த உடனே அவங்கள வந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு என்ன தேவைன்னு கேட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு உணவு கொடுக்குறா. அந்த பொண்ணை பார்த்தாவே தெரியுது அவ்வளவு உடல் சோர்வுலையும் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறா. அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்துட்டு கஷ்டத்தில் தான் இருப்பான்னு பார்த்தாவே தெரிஞ்சது இந்த அம்மாவுக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு $100 கொடுக்குறாங்க கையில். இந்த பொண்ணு அவங்க சாப்பிட்டதுக்கான பணம் போக மீதத்தை கொண்டு கொடுக்கலான்னு வந்து பார்த்தா இந்த அம்மனி அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாங்க. அடக்கடவுளே மீத பணத்தை வாங்காமல் கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே அந்த மேஜையை துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அதில் இன்னும் $400 இருக்குது. அதுக்கு கீழே ஒரு துண்டு சீட்டும் எழுதி வச்சுருக்காங்க. அந்த துண்டு சீட்டில் இந்த மாதிரி எழுதியிருந்தது, அன்பு தோழியே இந்த பணம் உனக்கு தான், உன்னோட இந்த நேரத்தில் இந்த பணம் ரொம்பவே உதவியாக இருக்கும், நீ எனக்கு எதுவும் தர தேவை கிடையாது, தெரிஞ்சுதான் இந்த பணத்தை நான் இங்கே வச்சுட்டு போகிறேன், நான் நெருக்கடி காலத்தில் இருக்கும்போது முகம் தெரியாத ஒரு நபர் எனக்கு ஒரு அருமையான உதவியை பண்ணார், அவரை மனசில் நினச்சிட்டு தான் இந்த உதவியை நான் எனக்கு உனக்கு பண்ணுறேன், நீ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேனா இதே மாதிரி உதவி தேவைப்படுறவங்களுக்கு இந்த அன்பு சங்கிலி அறுந்து போகாமல் நீ ஒரு உதவியை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு சீட்டில் எழுதியிருந்ததான். இதை படிக்கும்போது அந்த பொண்ணு கண்ணில் அப்படியே தண்ணியாக கொட்டுது. அதாவது அடுத்த மாதம் தன்னுடைய பிரசவ செலவுக்கு எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு இது ரொம்ப பெரிய வரப்பிரசாதமாக அந்த பணம் அமைஞ்சதுங்க. மனசில் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனோன்னு அவங்க கணவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறா. இனிமேல் நம்மளுக்கு கவலையே இல்லை, அடுத்த மாதம் செலவுக்கு நம்மளுக்கு கடவுளாக பார்த்து கொடுத்துட்டார் இந்த பணத்தை, வரக்கூடிய பிரசவ செலவை நினச்சி நீங்கள் இனி வருத்தப்பட தேவையில்லை ஆண்டர்சன், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால அந்த பொண்ணு. இந்த ஆண்டர்சன் யார்? நெடுஞ்சாலையில் அந்த அம்முனிக்கு உதவி பண்ண ஆண்டர்சன் தான் இவர். கடவுள் பாருங்களேன் எங்கெங்கே முடிச்சு போடுறாருன்னு சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ண உதவி எப்படி ரெட்டிப்பாக இவருக்கு திரும்ப வந்திருக்கு பாருங்களேன். இவருக்கு தேவையான நேரத்தில் அந்த ஆண்டர்சன் வந்து வேறு யாரும் இல்லைங்க, ஸ்கேட் போர்ட் விளையாட்டு வீரர், பிரபலமான வீரர். தன்னுடைய நிறைய பேட்டிகளில் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காருன்னா இந்த இரக்கத்துடன் கூடிய இந்த அன்பு சங்கிலி இருக்குல்ல, அது எப்பையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்ணுற உதவி, கைமாறு கருதாத நம்ம பண்ணுற உதவி நம்மளுக்கு எப்போ தேவையோ யாரோ ஒருத்தர் மூலமாக நம்மளை கண்டிப்பாக வந்து அடையும். ஆகவே நட்புக்களே,
இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம், உயிரோட இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுத்தி யாரோ ஒருத்தவங்க நம்ம மேல காட்டுற உண்மையான அன்பை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த இரக்கத்துடன் கூடிய அன்பு சங்கிலி அறுந்து போகாமல் தேவைப்பட்டவருக்கு தேவையான நேரத்தில் முழு மனதுடன் இரு கரம் நீட்டி உதவி செய்து நல்லவர்களாய் அன்பு உள்ளம் கொண்டு அன்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.